ஒரு வானவியல் ஆய்வு தெரிஞ்ச ராவணனாக ஒரு விமானம் வைத்திருந்த ராவணனாக ஒரு சிந்தாமணி மருத்துவம் என்ற கொண்டு வந்த ராவணனாக ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த அரக்கணா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு ராவணனாக ஒரு மிகப்பெரிய நகரத்தை கட்டமைச்ச ராவணாக நம்ம ஏன் பார்க்கக்கூடாது ராமனை ஒரு கதாநாயகனும் ராவணனை ஒரு இதாக சொல்றவங்க ஒரு சிவபக்தனா நம்ம பார்க்க தவறிவிட்டோம் ராவனுடைய மருத்துவ முறை ராவனுடைய வானியல் முறை ராவனுடைய அந்த யாழ் இசை முறை இதெல்லாம் ஒன்று வெளியே தரல இல்லை வரலாற்று தரவுகள் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கு தான் நான் கேள்வி பண்ணியிருக்கு அப்போ தவறான ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது சரியான அணுக முடியும் பிறன்மனை நோக்கத்தில் பார்க்குற நீங்கள் தங்கச்சியுடைய மூக்கு அறிந்து வராங்களா அதை ஏன் பார்க்க மாட்டேங்க ராவண எரிக்கிறத பற்றி பேசுகிறீங்க ஒரிசால கந்தமால் போன இடத்துல கூண்டு மக்கள் ராவணனுக்காக கோயில் வச்சுருக்காங்க ராவணன் கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க சமீபத்தில் நான் உங்களுடைய பல வீடியோக்களை நான் பார்த்துருந்தேன் நம்மளும் அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமாக ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஸோ ராவ ராவணன் அப்படிங்கிறவருக்கும் தமிழர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு பேசுகிறவங்க இன்னும் இருக்கிறாங்க ராவணன் ஒரு தமிழர் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு சைடில் இல்லை அவர் வந்து ஒரு பிராமணர் அவர் ஒரு ஆரியர் அவர் தமிழர் கிடையாதுங்கிறாங்க முதல்ல ராவணனை வந்து தமிழராக தமிழர் பேசக்கூடிய வார்த்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி அவர் வரையறை செய்கிறீங்க ஏன்னா ராமகதைன்னு சொல்லி கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வகையான கதைகள் தென்கிழக்காசிய வரைக்கும் கதைகள் இருக்குது ஜப்பான் வரைக்கும் அந்த கதைகள் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா சீதை கற்புலவள் என்று முடிவு செய்யும்போது ஒரு ஒரு குடும்பமே ராவணனுக்காக இழந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கும் சூரிய சித்தாந்தம் போன்ற நூல்கள் லங்கோஜினி கூடு நிரக்ஷலங்கா பற்றி பேசுகிறோம் அப்போ ஒரு வானவியல் ஆய்வு தெரிஞ்ச ராவணனாக ஒரு விமானம் வைத்திருந்த ராவணனாக ஒரு சிந்தாமணி மருத்துவமன்ற மருத்துவமனையை கொண்டு வந்த ராவணனாக ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த அரக்கணாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு ராவணனாக ஒரு மிகப்பெரிய நகரத்தை கட்டமைச்ச ராவணாக நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து அப்படி பார்த்தோன்னா நோபல் வைஸே வந்து ஒரு வெடிமருந்து கண்டுபிடிச்ச ஒரு பண்ணல தான் பல அழிவுகள் தான் இன்றைக்கி உலகத்தில் இன்ஸ்டைன்லாம் அவங்களும் நிறைய அழிவுகளுக்கு காரணமானாங்க ஆனால் உலகம் பாராட்டுது அப்போ நீங்கள் ஒரு ஆள் மனசில் ஒரு ராமனை ஒரு கதாநாயகனும் ராமனை ஒரு இது சொல்கிறப்ப ஒரு சிவபக்தனாக நம்ம பார்க்க தவறிவிட்டோம் ஒரு கைலாசத்தையே அழைச்சி வந்தோம் அப்போ அதே மாதிரி உலகம் முழுக்கும் போய் சூரியனை கும்பிட்டு வந்தவனாலும் பார்க்க வந்துடும் அப்போ சில நல்ல கேரக்டர் மட்டும் எடுத்து தான் அதாவது நீங்கள் உங்கள் மனசில் ராவணன் இதுதான் பெஸ்ட் டிஃபர் மாதிரி பதிவு பண்ணியிருக்கு ஆனால் வரலாற்று அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில் ராவனுடைய மருத்துவ முறை ராவனுடைய வானியல் முறை ராவனுடைய அந்த யாழ் இசை முறை இதெல்லாம் ஒன்றும் வெளியே தரல இல்லை வரலாற்று தரவுகள் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கு தான் நான் கேள்வி பண்ணியிருக்கு இப்போது வால்மீகி எழுதிய ராமாயணத்திற்கு ஈடாகவோ கம்பர் எழுதிய கம்பராமாயணத்திற்கு ஈடாகவோ ராவணனை மற்ற இலக்கிய இலக்கியங்கள் மற்ற கூறுகள் பதிவு பண்ணியிருக்கா நல்லா பதிவு பண்ணியிருக்கேன் சித்தராமாயணம் கருவுரார் எழுதின சித்தராமாயணம் நல்லா பதிவு பண்ணியிருக்கு கோண்டு ராமாயணம் நல்லா பதிவு பண்ணியிருக்கு நிறைய ராமாயணங்கள் பதிவு பண்ணியிருக்கு நமக்கு வந்து இங்கே இங்கே தமிழர்களுக்கு பிரச்சனைனா தமிழர்களுக்கு நன்கு தெரிந்து கம்பராமாயணம் பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதின கம்பராமாயணத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் ஆனால் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் அதோடைய வெர்ஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராவணன் பற்றி ஒரு புரிதல் மாறும்னு நினைக்கிறேன் இல்லை ராவணனை வந்து ஒரு தமிழ் அடையாளமாகவே கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அவர் வந்து பூணுள் நினைஞ்சிருந்தார் தமிழ் அடையாளமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறேன் தென் திசை வேந்தன் சொன்னப்போயே தமிழ் வந்துடுது தெந்திசை வேந்தன் அந்த சொல் தெற்கு பகுதியில் இன்றைக்கி பாரத முழுக்குமே தமிழ் இருந்ததுன்றதை ஒத்துக்கிறவங்க தென் திசை வேந்தன் தமிழ்ன்றப்ப அதே சமயத்தில் இங்கே ஒரு மிக பிரச்சனை அந்த கதை வந்து சமயத்துக்கான கதையாக இருக்குது சைவத்துக்கும் வைணவத்துக்குமான கதையாக இருக்குது அந்த சைவத்தில் வைணவத்துமான கதையில் இங்கே இருக்கிற மக்கள் தான் குரங்குகள் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இன்னும் ஆனால் குரங்குகள் பதிவு பண்ணுறவங்க ஆனால் பாண்டியர்கள் மட்டும் விடல கடலில் கபாலபுரம் இருக்குது அங்கே பாண்டியர்கள் இருப்பாங்க போ பாண்டியர்களுடைய செப்பெடுக்கல் பற்றி ராவணன் கதையெல்லாம் இருக்குது அப்போ எழுதுகிற காலத்தில் அவங்க எந்த வச்சு எழுதுறாங்கன்ற முறை இருக்குது இப்போ நமக்கு இப்போ அடிப்படையில் ராவணன்ற ஒரு கேரக்டர் புரிஞ்சிக்கக்கூடிய சார்மை நமக்கு வந்துருக்கு ஒரு மகன்கள் இறக்குறாங்க தம்பிகள் இறக்குறாங்க ஒரு தம்பி காட்டி கொடுக்குறான் கு எல்லாரும் இறக்குறாங்க அப்போ அப்படி எல்லோரும் சேர்ந்து இறக்குன்னா இப்போ ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறானோ அவன் குடும்பம் ஒதுக்கி வச்சி இங்கே அப்படி நடக்கல ஒரு குடும்பமே அவனுக்காக இறந்துருக்குனா அவன் யார் அது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஒரு ஈடுபாடு எல்லாருக்கும் வந்துரு சரி தான் ஆனால் நீங்கள் பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை அவருடைய தவறான ஒரு அணுகுமுறை தான் அவருடைய இழப்புகளுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு நம்ம கதைப்படி பார்த்தோம் வரலாறு படி பார்த்தாலும் அப்படி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதாவது பிறன்மனை நோக்காமே அப்படிங்கிறது நம்ம அடிப்படை நோக்கமாக இருக்குது ஆனால் அவர் அதை பண்ணியிருக்கிறாரு அதன் காரணமாக இவ்வளோ இழப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ தவறான ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது சரியான அனுக முடியாது இல்லை பிறன்மனை நோக்கத்தில் கேட்குற நீங்கள் தங்கச்சியுடைய மூக்கு அறிந்து வராங்களா அதை ஏன் பார்க்க மாட்டேங்க ஒரு தங்கை அவர் அழகாக ஒரு ஒரு நாடு அரண்மனை இருக்கப்ப அவர் தங்கை வந்து மூக்கு அருந்து ஒரு அங்கத்தை எழுந்து வராங்கன்னா அதை ஏன் பார்க்க மாட்டேங்க ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனால் அதுவும் கற்போடு திரும்பி வந்தான்றது அந்த பெண்ணை ரெண்டு முறை சோதனை பண்ணாங்க ஒரு முறை நெருப்பில் எரிச்சு நல்லா வாழ்னாங்க அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வந்து ஊர் வண்ணாம் பேச்சை கேட்டு கொண்டு போய் விட்றாங்க அதை அவ்வளோ மதிக்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு தங்கை வந்து என்னதான் தங்கை ஆயிரம் தப்புகள் நடந்தாலும் ஒரு தங்கை வந்து மூக்கு அறுக்குது வந்து அவமானத்துக்கான அடையாளம் அதுவும் மார்பு பக்கத்தை அறுக்குறது அவமானத்துக்கு அது அது ஏன் பார்க்க மாட்டுறோம் ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கத்தை பார்க்குறேன் இன்னொரு பக்கத்தை ஏன் பார்க்க மாட்டேன் அப்போ அவர் செஞ்சது தப்புன்னா அவர் குடும்பம் ஏன் இதுக்காக போராடி இருக்கு இது கூட சொல்லுவேன் இன்னைக்கு கூட ஜெயிலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு நாலு பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சில கருணை கருணைகள் இப்போ பார்க்கல நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஆனால் இப்போது அவர் மேலே இருக்கக்கூடிய இந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பத்து தலை ராவண அப்படின்னு சொல்கிறது ராவணனை வந்து பல கேலி சித்திரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் சமீப காலங்களில் அதுவும் முக்கியமாக வந்து வடைஞ்சால பார்த்திங்கன்னா பத்து தலையை வச்சுட்டு இன்னுமே வந்து அதை சுடுற அல்லது எரிக்கிற ஒரு விழாலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ தமிழர்களுக்கு வந்து ராவணன் விழா எடுக்கணும் ஏன்னா இன்னைக்குமே திராவிட இயக்கங்கள்ல பல பேர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ராவன் விழாடுங்க ராவணனை தெய்வமாக ஓடாடுங்கன்றாங்க தேவையான ஒன்று நினைக்கிறீங்களா இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஏன் ஒரிசாவில் ராவணனை கும்பிடுறது தெரியாமல் போயிடுச்சு ராவணனை எரிக்கிறதை பத்தி பேசுறீங்க ஒரிசால கந்தமால் போன இடத்துல கூண்டு மக்கள் கந்த கந்தா மக்கள் இன்னைக்கும் ராவனுக்காக கோயில் வச்சிருக்காங்க ராவனை கும்பிடுறாங்க கும்பிட்றாங்க லங்காதேவியை கும்பிடறாங்க அதே மத்திய பிரேஷில் ராவனை கும்பிடறாங்க ராவணன்ற பேருடைய கும்பிட்றாங்க கும்பிட்றாங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தான் தெரியுது இன்னொரு விஷயம் தெரியல எல்லா காசுக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது அப்போ இது ஏன் தெரில கந்தமான இடத்துக்கு போனீங்கன்னா ராவணன் வழிபாடு நடந்துகிட்ருக்கு சத்தீஸ்கார் போனீங்கன்னா ராவணன் வழிபாடு நடந்துகிட்ருக்கு அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சக்கரக்கூட்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் த தண்டக்காரண்ய காடுகளில் ராவண பழங்குடிகள் கந்தாண்ட பழங்குடிகள் கும்பிட்டுட்ருக்காங்க நமக்கு ஒன்று தான் தெரியுது இன்னொரு பக்கம் தெரியல இல்லை அதான் நான் உங்களை என்ன கேட்குறேன்னா இப்போ அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயமோ இல்லை அவசியமோ தேவையோ உருவாகி இருக்குதுன்னு நான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆய்வாளனாங்க ஒரு ஒரு கேரக்டரை தப்புன்ட்டிங்க ஆனால் அந்த கேரக்டர் சொன்ன மருத்துவ முறைகளை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அந்த கேரக்டர் சொன்ன அந்த வானியல் கோட்பாடு லங்கோஸ் சூரிய சித்திரத்தில் வர லங்கோஜினி கோட்டோம் நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அந்த கேரக்டர் சொல்லக்கூடிய அந்த யாளிசை வேந்தன் மீனையை கொடியாக வச்சுருந்தேன் அதை ஏன் பார்க்கக்கூடாது எல்லா கட்டத்துலையும் சரி நல்லது இருக்குது ஒரு கெட்டவன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கெட்டவனாக ஆகும் அதுக்கு முன்னாடி இப்போ சிவனையே கைலாசி மலை பண்ணுவேன் அகற்றியறிவு இருக்கு உதவி பண்ணுறதான் சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்யா விந்தயமலைக்கு வந்து இப்போ குறுக்கில் வரப்போ இந்த அதாவது அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் தப்பாக பார்க்குறவங்க எல்லாத்தையும் தப்பாக பார்க்குறீங்க சில நல்லதும் ஏன் எடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு வாழ்ந்த கேரக்டராக பார்க்குறீங்களா சார் நீங்கள் வந்து ஒரு வாழ்ந்த கேரக்டரா பார்க்குறீங்களா ஆனால் இந்த கதை நம்ம கடந்து போய் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது சொல்லப்பட்டது கதையாக இருந்தாலும் அது வந்து ஒரு வாழ்ந்த மனிதனுடைய கதை தான் எல்லா தொன்மத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மை இருக்கும் ஒரு சின்ன நாட்டு ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு திரைப்படம் வந்து ஒரு சின்ன கதைகள் வச்சு தான் திரைப்படம் அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தரவுகள் இருக்கு இன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ ஒழிச்சூழல் கிடைக்கும் சிந்தாமணி மருத்துவம் ஒழைச்சூழல் இன்றைக்கி பர்மாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அந்த சிந்தாமணி மருத்துவம் வச்சுருக்கேன் இப்போ புஷ்பராஜையெல்லாம் ரொம்ப நாளாக ஆய்வு பண்ணிருக்காங்க அப்போ நல்லதும் எடுத்துகிட்டு போகலாமே அதுதான் நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து இதில் எதோ அஜெண்டா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நெடுங்காலமாக இந்த ஒரு வாதம் இருக்குது தமிழர்களையோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ தென்னிந்தியர்களையோ கேலியாக சித்தரிப்பது கொச்சாக சித்தரிப்பது அப்படிங்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அதில் தான் ஒரு நபராக நீங்கள் ராவணனை பார்க்குறீங்களா நான் கேட்குறேன் அப்படி இல்லை ஒரு வரலாற பார்க்குறேன் ஒரு வரலாறு தென்கடல் வளாகம் சொல்லக்கூடிய வரலாறாக உங்களுக்கு வந்து ஒரு தீவில் வாழ்ந்த லங்காபுரின்னு சொல்லக்கூடிய தீவில் வாழ்ந்தோம் பண்ணனா ஒரு வரலாற்றை தான் நான் பார்க்குறேன் அப்போ அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய உண்மைகள் தான் நான் பார்க்குறோம் அதாவது வரலாறு என்று நான் சொன்ன மாதிரி வரலாறு என்பது வழிபடுவதுக்கு இல்லை வழிபடுத்தலுக்கு ஏ சிந்தாமணி ஒருத்த மீட் எடுத்திங்கன்னா நம்முடைய இப்போ நாலாயிரத்தி நானூற்றி பத்து நோய்களுக்கு மருத்துவம் சொன்ன சித்த மருத்துவத்தை நீங்கள் வந்து போன வருடம் அதை பற்றி கபசூரீரை சொன்னவரை அரெஸ்ட் பண்ணிங்க இந்த வருஷம் அந்த டாக்குமெண்ட் ஆக்கியிருக்கீங்க இதுலேயும் முரண்பாடு இல்லையா இந்த பெருந்தொற்று வந்தப்போ அதை பேசினவங்களும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்க இப்போ அதே விஷயத்தை ஆய்வு பண்ணி அதாவது பழைய விஷயத்தை தோண்டி எடுத்து ஆய்வு பண்ணி ரிசர்ச் பேப்பரை கொடுத்துட்டு இதை பயன்படுத்தலாம் அது மாதிரி தான் இதுவும் இன்றைக்கி வேணாம்னு நீங்கள் சொல்கிற விஷயம் நாளைக்கு வேணேன் இன்றைக்கி நானும் சொல்கிறேன் இன்றைக்கி லெமுரியா குமரிக்கண்டம் வேணான்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆமாம் அன்றைக்கே நினச்சேன் ஆனால் இப்போ நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதுதான் உலக வாழ்க்கை அதுதான் ஸோ ராவணன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் அவரை பற்றியும் சொல்லிட்டீங்க அவருடைய இப்போ மற்ற நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நம்ம ராமன் வரும்போது இப்போ ராம வழிபாட்டையோ அல்லது ராமரை வந்து வழிபடுவர்களோ ராவணனை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேருமே வச்சிங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ரெண்டு பேரும் வழிபடுங்கன்னு ஏற்றுக்க முடியுமா நான் கேட்குறேன் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு எம்ஜிஆர் சிவாஜி பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு அசோகன் நம்பியாரையும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இது அதனால் ஒரு வில்லன் கேரக்டரு கடைசியில் தான் தூக்கும் எப்படி தோக்குன்னா ஹீரோ பண்ணுற சூழ்ச்சியில் தூக்கும் அப்போ ராமர் கதையை பார்க்குறவங்களுக்கு ரா ராமர்லாம் வழிபடுற ஒரு அது ஒரு மிகப்பெரிய ச ஒரு சமயம் நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல சொல்ல விரும்பலை சொல்ல விரும்பலைன்னா ஏன் இப்போ ஏன் சொல்லணும்னு கேட்குறேன் நான் பேசுகிறது இப்போ அப்படி நான் வாலியை பின்னாடி மறங்கிட்டு தாக்கற சொல்லணும் மனைவியை ரெண்டு முறை எரிக்க சொல்லணும் பார்க்கணும் அதுவும் இல்லை அவர் ஒரு அவர் ஒரு கடவுள் இப்போ இது ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் அசோசியேஷன் செய்யப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு பெண்ணை கவர்ந்து போனதை சொல்லி அது தப்புன்றது தான் உலகமே ஒத்துக்குது இருந்தாலும் அதற்கான காரணங்கள் என்ன இப்போ அண்மையில் மேதகு படம் அந்த மாதிரி மேதகு படம் மேதகு ஆக ஆவதுக்கான காரணங்கள் என்ன அதுதான் இதுவும்